Hi friends, welcome to Chennai Cooking. இன்னைக்கு நம்ம வீடியோவில் குக் வித் கோமாலியில் நம்ம ராகுல் தாத்தா அவர்கள் செஞ்ச வெஜிடபிள் பிரிஞ்சி ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்களோட சேனல் சென்னை குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியில் வந்து நம்ம பிரெட் எல்லாம் போட்டு செய்கிறோம். ஸோ டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ஹோட்டல்லையும் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ வீட்டில் நிறைய பேர் வந்து எப்படி இந்த டேஸ்ட் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கும் உங்கள் வீட்லேயும் நீங்கள் கண்டிப்பாக இதை செய்ய முடியும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பிரெட் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்புறம் வெங்காயத்தை இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணிக்கணும். அப்புறம் பச்சை பட்டாணி, கேரட்டு, அப்புறம் தக்காளி, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியை நம்ம வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறோம். ரைஸ் வந்து ஒரு 45 மினிட்ஸ்க்கு ஊறி இருக்கு, பாஸ்மதி ரைஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறோம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணால் போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் சோம்பு வந்து சேர்த்துருக்கோம் ஒரு ஸ்பூனு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ அதையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வந்து ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் வதக்குனீங்கன்னா போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நான் வந்து நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் வந்து வெஜிடபிள்ஸ்க்கு வந்து நான் வந்து கேரட்டு, பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கறி மசாலா பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது கூடவே கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதக்கின பிறகு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலரி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து 2 டம்ளருக்கு நான் 2 டம்ளரே வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசிலுக்கு நம்ம வேக வச்சுக்கணும். அது வெந்துட்டுருக்கும்போது நம்ம பிரெட்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கோல்டன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நான் 2 விசிலுக்கு அப்புறம் 10 நிமிஷம் நான் வந்து ஓப்பன் பண்ணலை. இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் 2 விசில் வந்து நான் வந்து 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பொறிச்சு வச்சுருக்க பிரெட் துண்டுகளை சேர்த்துக்கிறேன். இப்போ எனக்கு நான் வந்து சூடு இருக்கும் பொழுதே இதை நான் சேர்த்துக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் வந்து பிரிஞ்சியோட வந்து ஊறி அது வந்து சாஃப்ட் ஆகும். அந்த சாஃப்டான பிரிஞ்சி நம்ம வறுத்த பிரெட்டில் வந்து சாஃப்டான அந்த பிரெட்டு ஆகிட்டு நமக்கு ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அந்த பிரிஞ்சியோட சூட்டில் கலந்துட்டு நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் அது. பிரெட் வந்து நல்லா அந்த சூட்லேயே ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வச்சுட்டு அந்த சூட்லே அந்த பிரெட் வந்து எல்லா பிரிஞ்சியோடையும் கலந்துடணும். அந்தளவுக்கு நீங்கள் சூட்டோடையே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் நீங்கள் இந்த சூட்டில் வச்சிங்க அப்படின்னா பிரெட் நல்லா ஊறிட்டு உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகும். இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். பிரெட்லாம் வந்து உள்ளே கவர் ஆகிடணும். அப்போ தான் உங்களுக்கு பிரெட் நல்லா ஊறி சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும்.
அதோட டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். மேலே வந்து கொஞ்சம் கிறிஸ்பினஸோடு இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த கல்யாண பிரிஞ்சி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்களோட ரெசிபீஸை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.